திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மீது கொடுக்கும் ஊழல் புகாரில் எவ்வித ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இருந்தால் அவர் நீதிமன்றத்தை நாடியிருப்பார் என தமிழ் வளர்ச்சி கலை பண்பாடு துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை, வருவாய் பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட 11 துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 7,994 பயனாளிகளுக்கு 38,23,98,121 ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவு திருவள்ளூர் மாவட்டத்தில் 38,24,00,000 மதிப்பீட்டில் ஒரே நாளில் 7,994 பயனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மீது ஊழல் புகாரை ஆளுநரிடம் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே கொடுத்த புகாருக்கு ஒரே நாளில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்துவிட்டார். திட்டமிடப்படாத ஒரு பணியில் ஊழல் செய்ததாக திமுக தலைவர் குற்றம் சாட்டுகிறார் என நிரூபித்துவிட்டார். அதேபோல் இதுவும் ஒன்று. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறும் புகார்களுக்கு முறையான ஆதாரம் இருந்திருந்தால் அவரே நீதிமன்றத்தை நாடியிருப்பார். ஆதாரம் இல்லாததால் ஆளுநரிடம் மனுவாக கொடுக்கிறார். அதிமுக கூட்டணியில் கூட்டணி பங்கீடு குறித்து சுமூகமான நிலை உள்ளது. அதிமுக தொண்டர்கள் தோழமை கட்சியினரையும் அரவணைத்து அவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். ஆகையால் எங்கள் கூட்டணிக்குள் எவ்வித குழப்பமும் இல்லை என்றார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்னேரி பலராமன், கும்மிடிப்பூண்டி விஜயகுமார், திருத்தணி பி எம் நரசிம்மன் பங்கேற்றனா்.